Hi friends, welcome back to our channel Lucy Pasi Kitchen. இன்னைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போறோம். சோயா தான் ஸ்டஃபிங் பண்ண போறோம். சோ சோயா வந்து ஒரு முறை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு பால்ல வேக வச்சுக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ்லயே பாலை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடுங்க. இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிரலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அரைக்கணுங்க. இப்போ இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோங்க. ஏன்னா இது ஒரு மாதிரி என்ன தான் செஞ்சாலும் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும் இல்லைங்களா உள்ளுக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா அந்த மிளகாய்த்தூளோட ஃப்ளேவர் எல்லாமே ஃபுல்லாக இறங்கிடும். ஓரளவுக்கு நல்லாவே அந்த மிங்கிள் ஆகிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு பேன் வச்சுடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சோம்பு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு, நல்லாவே ஸ்மெல் வருது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க. வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 பழுத்த தக்காளியை பியூரி மாதிரி அரைச்சி வச்சு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம அதில் சோயாலேயே எல்லா மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேலே ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. மேலே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்டுறதுல திரட்டினீங்கன்னா நல்லா சப்பையாக ஆகிடுங்க. அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே ப்ரெட் ப்ரெஸ் ஆகிடுங்க. நம்ம வெளியில் வரும்னு பயமே வேணாம். அப்படி இல்லை பயந்தீங்கன்னா நீங்கள் மைதா வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அதை வந்து ஓரங்கள்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சுட்டு டக்கு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாங்க. இது டக்குன்னு பொறிஞ்சிடும். உள்ளே இருக்கிறதும் ஆல்ரெடி வேக வச்சதுனால நமக்கு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஓரங்களை வச்சு நம்ம இன்னொரு டிஷ் பண்ணுவோம், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.